சத்தியம் பண்ணனா முடிக்கணும். மார்க்கத்துல என்ன இருக்கு? ஒரு தீய சத்தியத்தை கொண்டாடி அடிக்கிறேன் சத்தியம் பண்ண நிறைவேற்றணுமா? தொழுகிறேன்னு சத்தியம் பண்ண தொழுவு, நோன்பு வைக்கிறேன் சத்தியம் பண்ண நோன்பு வை, இவனை கொல்லுவேன் சத்தியம் பண்ண கொல்லுவியா நீ? அப்ப என்ன சத்தியத்தை முடிக்கணும். கொண்டாட்டி அடிக்கிறேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணாருன்னு சொன்னா சத்தியத்தை முடிச்சுட்டு அதுக்கு நோம்பு வச்சு பரிகாரம் செய்யணும். தவிர என் கொண்டாட்டி அரவாலான வெட்டுவேன் நான் சத்தியம் பண்ணிட்டேன், கொண்டா கையை வெட்ட போறேன், இப்படி செய்யலாமா, நீங்க செய்யலாமா, நாங்க செய்யலாமா, ஒரு நபி செய்வாரா, அப்படி ஒரு மார்க்கம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி இருக்காது. கொண்டாடி அடிக்கிறேன் சும்மா நீங்களா ஒரு கற்பனை பண்ணி சேர்த்துருக்காங்க, ரசூலுல்லாஹி சொல்லிருப்பாங்க, மற்றவர்கள் பார்த்தோம், இப்படிலாம் கிடைக்கல. என்ன இருக்குன்னு கேட்டா உன்னுடைய கையில பூக்கத்தை எடுத்து அதை கொண்டாடி அவர் மேல அடிச்சுக்கிறார். அவர் மேல அந்த தடவை விட்டா சொல்லாம மூலிகள் தடவை அது மாதிரி என்ன மாதிரி பண்ணிருக்கிறான். அப்படித்தான் விளைவிக்கணுமே தவிர மனைவி அடின்னு சொல்லி வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இதை முடிக்கும்போது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா என்ன வஜதனாக சாபிரன், அவரை ரொம்ப பொறுமைசாலியாக நம்ம கண்டோங்கிறான். பொறுமை இல்லாதுன்னு காட்டுறாங்க, பொறுமைசாலி சர்டிபிகேட் கொடுக்கறான். அல்ல இவர் என்ன செய்யறாரு, போச்சுட்டு பொண்டாட்டி இருந்து அடிப்பேங்கிறாரு. இவரு வந்து ஒரு பொறுமைசாலி செய்யற வேலையா? அல்ல எந்த ஆயத்துல ஒரு பொறுமைசாலின்னு காட்டுறானோ அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு பொறுமை இல்லாதன்னு காட்டுறாங்க. அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அவர் பொறுமை இல்லாத அவசரக்காரராக காட்டுறாங்க. ஒண்ணும் அடுத்து ஒரு பாயிண்ட் வழங்கன்னு நாம ஒரு சத்தியம் செய்யறோம். சத்தியம் செய்யறோம்னா என்ன சத்தியம் செய்யறோம்னு மனசுல நினைக்கிறோம் அதுதான் சத்தியம். இவர் 100 பேர் அடிக்கிறேன்னு சத்தியம் பண்ண வச்சுக்கணும், அடிக்கிறேன்னா பூக்கத்தில் அடிக்கிறேன் சத்தியம் பண்ணாரு, அடிக்கிறேன்னா நெக்கமா ஆட்டு சவுக்கு எடுத்து நம்ம அடிக்கணும். அதனால அவர் செஞ்ச சத்தியம் செஞ்சதுல நிறைவேற்றணு, செஞ்சது நிறைவேற்ற கல்லா தந்திரங்கள் கொடுப்பானா, அப்ப தந்திரங்கள் கொடுக்கறதானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு கற்பனைகள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் கொண்டாட்டி அடிக்கவும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது, புல்கட்டை கொண்டு அடிந்துதான் இருக்கு. சத்தியத்தை முடிச்சிடாதுன்னு தனியா வரும், அதாவது புல்கட்டால அடிச்சிருவாயாக வடா தகனது, சத்தியத்தை முடிச்சிடாது, ஏதோ சத்தியம் பண்ணிருப்பாரு, அதாவது இந்த மாதிரி நோய் குணமானா நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லிருப்பாரு. சத்தியத்தை முடிக்காதப்பா சத்தியத்தை நிறைவேற்று அப்படின்றதும் போட்டு சம்பந்தப்படுத்திக்கிட்டு மனைவிண்டி இடையில ஒரு வார்த்தையை சுருவி எல்லா தரிசீர்களையும் குரானுடைய விரிவுரையின் எழுதப்பட்டது எடுத்து பாத்தீங்கன்னா 95 உமது மனைவியை அடியாக அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் வர என்ன விளக்கம், இந்த மாதிரி கூந்தல விட்டு வந்தாரு கோவம் வந்துருச்சவருக்கு, நீ எப்படி கூந்தல விட்டுட்டு எனக்கு சோறு போடலான்னு சொல்லிட்டு கோவம் வந்து, அதுக்கு வந்து 9 கதை மொத்தம் இருக்கு. இவர் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொன்னாரு என்பதற்கு எத்தனை கதை, 9 கதை. ஒரு நாள் லேட்டா வந்துச்சாங்க பொம்புல, நீ எங்கேயோ போயிட்டு வரேன்னு சந்தேகப்பட்டு உன்னை அடிப்பேன் அப்படின்றாரான். இப்படி எல்லாம் ஒரு நபியை பத்தி சொல்லத்தகாத கற்பனை கதைகள்லாம் கட்டி அவனுடைய அந்தஸ்தையும் தகுதியும் குறைக்கிற மாதிரி இருக்குது. அவர் பொறுமையாளர் என்று நல்லா சர்டிபிகேட் கொடுத்த பிறகு இன்னா வஜிதனாக சாபிரன் அல்லாத சர்டிபிகேட், நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம். நியமல் அப்து அவர் நல்ல அடியார், இன்னும் திருந்தக்கூடியவர் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் பண்றான். இதுதான் அதுல உள்ள விஷயம், அந்த கதையும் போய். இது போக இவருடைய யூசுப் நபி அய்யூப் நபியை பத்தி ஹதீஸ்ல என்ன குரான்ல வருவான், அய்யூப் நபி வரலாம்னு யார் சொன்னாலும் பொய் சொல்றாங்க. அந்த 6 வசனத்தை தவிர வேற ஒண்ணுமே அல்லாஹ்வும் சொல்லல ரசூலும் சொல்லல, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லல வேற யாருக்கும் தெரியாது, யார் சொன்னாலும் இது கட்டி சொல்றாங்கன்னு அர்த்தம், ஒன்னு அல்லாஹ் சொல்லணும் இல்லாட்ட ரசூல் சொல்லணும். அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா அய்யூப் நபி அவர்கள் வந்து ஒரு நாள் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், புகாரில 279, 3391, 7493 ஆகிய ஹதீஸ்களில் வருகிறது. அய்யூப் நபி அவர்கள் ஒரு நாள் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஹதீஸ் வாசகம் விளக்கம் ரெண்டாவது வச்சுக்கிறோம். நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள், குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்கத்தாலான ஒரு வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி இருக்குல்ல, வெட்டுக்கிளினே தெரியுமில்ல, அந்த வெட்டுக்கிளி வந்து தங்கத்தில் செஞ்ச மாதிரி பத்திரம் உழுது, உழுந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா இவர் உடனே உடனே அந்த துணியை வச்சு அப்படி அமைக்க பிடிக்கிறார், துணியை வச்சுதான் பிடிப்போம் கையில பிடிக்க மாட்டோம்ல, வெட்டுக்கிளி மாதிரி வந்தா அதை போய் துணியில வச்சு பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அல்லாஹ் கூப்பிடுறான், ஐயப்பே இவ்வளவு செல்வத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், அவ்வளவு தந்திருக்கும் போது இவ அப்படி பதவிக்கிட்டு போய் அழுறிய இது நியாயமாண்ட அல்லாஹ் கேட்கிறான். உடனே ஐயப்ப நபி சொல்றாங்க, அல்லாவுடைய இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணை, நீ கொடுக்கிற பறக்கத்தை நான் வந்து தவிர்ப்பேனா, நீ தான் போடுற புத்தினம் உழுவுது, உன்னுடைய பறக்கத்தை யாருக்கு தேவையில்லை, அதனால அதை நான் எடுக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்ட ஹதீஸ் தான் இருக்குது. இதுல என்ன வழங்குதுன்னா நல்ல வசதியா இருந்திருக்கான்னு வழங்குது, அதாவது முதல்ல நோய்வாய்ப்பட்டு அவர் கஷ்டப்படுத்தி போட்டு அப்புறம் அல்ல என்ன பண்ணிட்டான்னா தாறுமாற அள்ளி கொடுத்துருக்கான், தங்கத்தால் ஒரு வெட்டுக்கிளி விழுந்ததை எடுத்தது கூட இதை விட உனக்கு ஆசையா தந்திருக்கேன்னு சொன்னா, இதையெல்லாம் எடுக்கிற எவ்வளவு உனக்கு தந்திருக்கேன் ஏன்பா எடுக்கிறேன்னு கேட்டா எவ்வளவு கொடுத்துப்பான்ல, நிறைய கொடுத்துருக்கான் என்று வணங்கி கூறலாம். இந்த நிர்வாணமா குளிச்சாருங்கிறது இருக்குல்ல, நிர்வாணமா குளிச்சாருனோ நீங்க நிர்வாணமா போய் குளிச்சிடாத யாரும் ஏன்னு கேட்டா, இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்னு அய்யூப் நபி அவர்கள் நிர்வாணமா நிர்வாணம் என்ற சொல்லு குணால் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுசு அவுத்து போடுறதுக்கு மட்டும் நிர்வாணம் கிடையாது, ஒரு அறகுறையான ட்ரெஸ் அணிகிறாங்க இல்லையா,
அதையும் நிர்வாணம் என்று சொல்வார்கள். ஒரு ஒரு அன்றாயிரம் மீட்டர் ஒருத்தர் போட்டுட்டு போனாருன்னு அதையும் நிர்வாணம் என்று சொல்லலாம். முழு ஆடை இல்லாமல் அறையா இருக்காங்கல்ல, அந்த அறையா இருக்கிறதையும் என்ன செய்வார்கள், நிர்வாணம் என்று சொல்வார்கள். அரபு மொழியில் சொல்லுவாங்க. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, எதிர்காலத்தில் சில பெண்கள் உண்டாவாங்க, அவங்க காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்து நிர்வாணமா இருப்பார்கள்ங்கிறாங்க. அப்ப அரை நிர்வாணத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனா நிர்வாணமா இருப்பாங்க. அப்படி அப்படி இருக்க முடியுமா? அறகுறை அறகுறையாக ஆடை அணிந்திருக்கிறதை நிர்வாணம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். வேண்டுகொள்ளுங்க, ஆதம் ஹவ்வாவுல இருந்து அல்லாஹ் இயற்கையா அந்த உணவு கொடுத்துட்டான். அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே உடனே அந்த உணர்வுகள் வந்தோன்னு உடனே சொர்க்கத்து இலை எடுத்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற அந்நிய ஆளு யாரும் இல்ல, பொண்டாட்டி புருஷன் நினைக்கிறாங்க. பொண்டாட்டி புருஷன் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்க வெக்கம் மேலிட்டு உடனே அல்லாஹ்வுல வகையில அறிவிக்கல, உடனே இலையை எடுத்து மறைக்கிறாங்க. பாருங்க, இதான் இயற்கை, இதுதான் நல்லவர்களுடைய பண்பாடு. இப்படித்தான் நபிமார்களை வந்து அல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு லட்சம் வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பாரு ஐயப்ப நபி. அப்ப அந்த படைச்ச முதல் மனிதருக்கே இருந்த வெக்க உணர்வு காலங்காலத்துக்கு அதிகமாகிட்டு தான் வரும். அதனால வந்து அவங்க நிர்வாணங்கிறது என்னன்னு கேட்டா, குளிப்பதற்கு உரிய ஆடை ஒரு 100 போட்டு குளிச்சிருப்பாங்க, அப்படி எடுத்துக்கொள்ளணும். சரி, நிர்வாணம் நேரடியா இருந்தீங்களா செஞ்சுட்டு போங்க, அப்படி செஞ்சாலும் ஒருத்தர் நம்ம மறக்க முடியாது. நமக்கு அனுமதி இல்ல, ஒரு முந்தைய சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இத்தனை விஷயங்கள் நமக்கு அனுமதிக்கப்படல. நபிகள் நாயகம் சொல்ல ஆசனம் வந்து ஒரு கேட்கிறாரு, அப்ப வந்து நிர்வாணமா சொல்ல குளிக்க கூடாதுங்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க தனியா நாங்க மட்டும் இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருக்கும்போது அப்படி நிர்வாணமா எல்லாத்தையும் விட்டு குளிக்கலாமா என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்லா சொல்றாங்க, பொல்லாஹு அஹக்கம் யுஸ்தஹியா மின்ஹு. ஏப்ப அல்லாவுக்கு வைக்கப்படணும், நீ யாரும் அல்லா பார்த்துட்டு இருக்கான்ல, அல்லாவுக்கு வைக்கப்படணுமா இல்லையா? அப்ப அது ஆடையை விளக்குதல் என்பது அதற்கு தேவைப்படுகிற இடங்களில் தான் விளக்கணும். அதுக்காக ஆடையை உடுத்திக்கிட்ட போய் பாத்ரூம் போயிடக்கூடாது, ஆடையை அவுக்க கூடாதுன்னு சொல்லி ஆடை இல்லாம தான் பாத்ரூம் போகணும், மனதிலும் கணிக்கணும். ஆடை இல்லாத அந்த மாதிரியானதுக்கு தப்பு இல்ல, குளிக்கிறதுக்கு ஆடையை எடுக்கணும்னு அவசியம் இருக்கா? அது தேவையில்லை. அதனால வந்து அந்த மாதிரியான குளிக்கிறதுக்கு வந்து நீ அல்லாஹ் வைக்கப்பட்டுக்க, அல்லான்னு ஒருத்தர் இந்த இடத்துல தேவைதானா, இது அவசியம் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு நேரம் உனக்கு வரல, இல்ல அல்லாஹ் வைக்கப்பட்டுக்க. சில நேரத்தில் வேற மாட்டு ட்ரெஸ் இருக்காது, ஒண்ணுதான் வச்சுட்டு இருப்பான், உடம்பு டயர்டா இருக்கும், ஒரு வழியா இருக்கா, யாரும் இருக்க மாட்டாங்கன்னா அது அது ஒரு விஷயம் நிர்பந்தது. அது வந்து அது அல்லாவுக்கு ஏத்துக்கிற விஷயம் காரணம், அது வேற ட்ரெஸ்ஸே இல்ல, அதையே அவுத்து வச்சுட்டு குளிச்சிருமா குடிச்சிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது, தப்பு கிடையாது. இருக்கும்போது நல்ல வசதிகளா இருக்கக்கூடிய நேரத்தை செஞ்சிடக்கூடாது, அல்லாவுக்கு வைக்கப்படணுட்டாங்க, இதை விளங்கிக்கிறோம் அடுத்து. இன்னும் ஐயோ நபியை பத்தி கிடைக்கிறது. இன்னொன்னு என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த ஐயப்பு நபிக்கு வந்து இந்த நோய் நிவாரணம் கிடைச்சிச்சுல, அது ஒரு புதன்கிழமைதான் கிடைத்தது, இன்னொரு கிழமை வேற எக்ஸ்ட்ரா சேர்த்து, அது என்ன கிழமையா இருந்தது, என்ன நமக்கு புதன்கிழமை கிடைச்சா என்ன, நமக்கு வெள்ளிக்கிழமை கிடைச்சா என்ன, நோயிலிருந்து நிவாரணம் கொடுத்தாருன்னு போயிட்டு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வச்சுக்கிறாங்க, இப்னு மாஜாவுல ரெண்டு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ரெண்டு ஹதீஸ்லயுமே உஸ்மான் பின் மத்தர் என்பவரும் ஹசன் பின் அபி ஜாஃபர் என்பவரும் அடுத்தடுத்து அறிவிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பலவீனமான ஆட்கள், ரெண்டு பேரும் அறிவிக்கிற எந்த செய்தியுமே ஹதீஸ்களை அறிஞர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்வளவு ஐயம் நபி பத்தி கிடைக்குது, பலவீனமான இந்த ஹதீஸ் ஒன்று கிடைக்குது, அந்த நிர்வாணமா குளிச்ச ஹதீஸ் ஒன்று கிடைக்கிறது, 6 ஆயத்து கிடைக்கிறது. இதை தவிர ஐயப்ப நபியை பத்தி என்ன சொன்னாலும் நீங்க வந்து என்ன உண்மை அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், பாக்கி எல்லாம் பொய்யின்றலாம், பாக்கி நீங்களே படிச்சு பார்த்து நீங்களா கழிச்சுக்கலாம், இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு கழிச்சுக்கலாம். இது ஐயப்ப நபியுடைய வரலாறு முடிச்சுட்டு எத்தனை போயிட்டாங்க வரைக்கும், மூணா இன்னைக்கு மூணு மொத்தம் எத்தனை போயிருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வருது, ஹூது, ஹூதுக்கு அப்புறம் சாலிஹு, அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இப்ராஹிமுக்கு அப்புறம் இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூசுப் வரைக்கும் வந்தாச்சு. இது நேத்து யூசுப், அப்புறம் லூத் நபி ஒண்ணு, சுயப் நபி ஒண்ணு, அப்புறம் ஐயப்ப நபி ஒண்ணு, பதினாச்சு, பதிமூணு ராஜா, 13 பேர் இருக்கு. இந்தியாவில் பார்ப்போம் நீங்களே எப்படி போகணும். வணக்கம்.